ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு டே இன் மை லைஃப் விலாக் மாதிரி ரொம்ப குட்டி விலாக் தான், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டவுன் போயிருந்தேன். ஸோ அதாவது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வளையல்கார தெருவுக்கு வந்திருக்கேன். மதுரையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வளையல்கார தெருவு எங்கே இருக்குதுன்னு. மீனாட்சியம்மன் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஷாப் போகிறேன்னா சூர்யான்னு சொல்லிட்டு. இது என்ன ஷாப் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான அந்த த்ரெட்டு, ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கு, அரி ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கும். இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஜுவல்லரிஸும் கூட வச்சுருக்காங்க சேல் பண்ணுறதுக்காக. ஸோ ரொம்ப வருஷமாக நான் இந்த கடையில் தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் வாங்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கடைக்கு போகிறேன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே வளையல்கார தெருவில் மொதல் தெருவில் வந்துட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பியூட்டி ஷாப்னு ஒரு கடை இருக்குது. இங்கே தான் வந்துட்டு நான் என்னோடய பார்லருக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கேன். பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து நான் இங்கே வாங்கினது கிடையாது. நார்மலாக பார்லருக்கு தேவையான அந்த டிஷ்யூ கிளாத்ஸு, பவுலு, எக்ஸ்ட்ராஸ், அந்த கோம்பு இதெல்லாம் வந்துட்டு நான் இங்கே தான் வாங்குவேன். ரொம்ப வருஷமாக இதை தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ ஐலாஷஸ் பார்த்துட்ருக்கேன், இங்கே நல்லா இருக்கான்னு பார்த்தேன், பரவாயில்லாமல் வந்துச்சு. ஸோ அது வாங்கியிருக்கேன். அப்புறம் ஃபேஷியல் கிட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஃபேஷியல் கிட் வந்து நான் நைக்கா அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆர்டர் போடுறது வந்து வழக்கம். ஸோ இது எனக்கு அர்ஜெண்டாக தேவைப்படுது, கிளைண்ட் வராங்க அப்படின்றதுக்காக அவசரமாக வாங்கினேன். ஏன் இப்படி நான் வந்து ஷால் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் போன அன்றைக்கி சரியான வெயில் தாங்கவே முடியல, அந்தளவுக்கு வெயில் இருந்துச்சு. ஸோ டேன் ஆயிடுவேன்னு பயந்துட்டு நான் ஃபுல்லாக ஷால் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கேயும் வந்துட்டு பர்ச்சேசிங் முடிஞ்சாச்சு. நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டேன். வாங்கிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இந்த கடையிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். மதுரையில் இருக்கவங்க பியூட்டிஷியன் வந்துட்டு உங்களுக்கு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கடை வந்து ஒரு இடம் விசிட் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். அது மாதிரி வந்துட்டு சர்வீஸும் வந்துட்டு சூப்பராக இருக்கும், உங்களை வந்துட்டு நல்லா கவனிப்பாங்க. போனீங்கன்னா எத்தனை பேர் கூட்டமாக போனால் கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு தனியாக வந்து அட்டென்ஷன் கொடுப்பாங்க. இப்போ நான் அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு அடுத்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பாஸ் டெக்கர்ஸ் இந்த ஷாப் பேர். இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வாங்க வந்திருக்கேன். கொஞ்சம் பார்லருக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அதுவும் நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, எல்லோ கலர் அந்த செண்டு பூமா இருக்குல்ல, அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 பீஸ் வந்துட்டு 175 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ நான் வந்து அதில் 10 வாங்கியிருக்கேன். நிஜமாகவே எனக்கு அங்கே இருந்த கலெக்ஷனில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, எது வாங்குறதுனே தெரில அந்தளவுக்கு இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா வளையல்கார தெருவிலே தான் இருக்குது இந்த கடையும். ஸோ மதுரையில் இருக்கவங்க இந்த கடையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி அலைவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, உங்களுக்கு வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வெயில் வேறு பயங்கரமாக இருந்துச்சா, ஸோ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இன்னுமே திங்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு, சரி போதும் நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விலாக் வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.